மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 74 வயது தாண்டிய, 76 வயது நெருங்கின ஒரு பெரியவருடைய ஜாதகத்தை போட்டிருந்தேன். என்னுடைய 20 வயசுலேருந்து இவர் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய 20 வயசுலேருந்து இவர் எனக்கு தெரியும், இந்த ஜாதகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்ட்டு. பிரிமியம் வீடியோ நேயர்கள்லேயே கம்மியான பதில் சொன்னவங்க இந்த வீடியோ தான். நிறைய பேர் கதையெல்லாம் அளந்து விட்டுருந்தீங்க. அப்படியே சும்மா படிக்க ராமாயணம் மகாபாரதம் மாதிரி பயங்கரமான கதைகள்லாம் இருந்தது. நெத்தி பொட்டில் அடித்தார் போல் எப்போது லைவில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அனுபவம் வர வர எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான், மாணவர்கள் மீது எனக்கு வருத்தம்தான். அந்த ஜாதகம் தன்னுடைய மனைவியை தவிர வேறு எவரையும் எந்த பெண்ணையும் பார்க்காத ஜாதகம். இந்த ஜாதகத்தை, இது மாதிரியான ஜாதகங்களை, இது மாதிரியான நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் தான் தனி மனித ஒழுக்கம் என்பதை பார்த்து, உதாரணமாக தனி மனித ஒழுக்கத்திற்கு பெண்களையே அறியாத ஜாதகத்திற்கு மகாபெரியவர் காஞ்சி தெய்வம் ஐயா மகாபெரியவருடைய அவதார ஜாதகத்தை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். பாருங்க, நான் கன்னியில் கிரகங்கள் அப்படிங்கிற இடத்துல நீச்சனாக சுக்கரன் இருந்தால், அவர் நீச்சனாக இருந்து பங்கப்படாமல் இருந்தால், செவ்வாய் ராகுவோடு சேராமல் இருந்தால் அவருக்கு ஒரே ஒரு பெண், உச்சனாக இருந்தால் 1000 பெண் அப்படின்ற மாதிரியான சில ரீதிகளில் சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்கும் விதிவிலக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், வெறும் நீச்சனாகி சனி செவ்வாயோடு அவர் சேராமல், செவ்வாய் பார்வை சனி பார்வை ராகு கேதுக்களோடு இணையாமல், சந்திர அதியோகம் ஒரு 10-15 டிகிரியில், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10-15 டிகிரியில், கலத்திர காரகனாகிய சுக்கிரன் சுபத்துவம், கலத்திர ஸ்தானாதிபதியாகிய குரு சுபத்துவம். இந்த ஜாதகத்திற்கு குருதசை வந்திருந்தால் வாழ்க்கை இல்லை, கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக செயல்பட்டிருக்கும். குருதசையே வரல, குருதசை வராது. குருதசையே வராமல் குருதசையில் வந்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் செயல்பட்டு, கேந்திராதிபத்திய தோஷம் செயல்பட்டு கண்டிப்பாக அந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா இருக்காது. நடக்காத ஒன்றை பற்றி நம்ம அமங்கலமாக பேச வேண்டாம். குருதசை வராதனால மனைவி நீடித்த மனைவி. அதே நேரத்தில் இந்த குருதசையில் சுக்கிரன் உச்சமாகவோ சுக்கிரன் ஆட்சி பலமாகவோ இருந்திருந்தால் இவருக்கு திருமணமே ஆயிருக்காது. ஐந்து ஐந்து என பிரிமியம் வீடியோல 5 பேர், இன்னொரு இதில் 5 பேர் என நெற்றி பொட்டில் அடித்தார் போல சில விஷயங்களை சொன்னவங்க அந்த பெருமை மிகுந்த மாணவர்களை இப்போ நான் வாசிக்கிறேன். பிரிமியம் வீடியோவில் 5 பேர் ஒரே வார்த்தையில் தனி மனித ஒழுக்கம், அதாவது மனைவியுடன் மட்டும் தாம்பத்திய சுகம் என்பதை வந்து பிரிமியம் வீடியோவில் சொன்னவங்க ஐயனார் பழனிவேல் எம் தமிழரசன், அடுத்து மஞ்சு, அடுத்து செல்வராஜ். இந்த 5 பேர் மட்டுமே நெற்றி பொட்டில் அடித்தார் போல பிரீமியம் வீடியோவில் சொன்னவங்க. அதனை அடுத்து பொது வீடியோவில் ஒருவரை நான் பாராட்டி ஆகணும், மணிமாறன் நாராயணசாமி நச்சுன்னு சொல்லியிருந்தார். ஐயா மனைவியை தவிர வேறு யாருமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பொது வீடியோவில் இதே மாதிரி ஒரு 6 பேர் தெல்ல தெளிவாக, இப்போ அந்த வீடியோவில் போய் கீழே போய் பாருங்கள், தெல்ல தெளிவாக பொது வீடியோவில் சொன்னவர்கள் மணிமாறன் நாராயணசாமி, ஸ்கை டிரைவ் டிடி, எஸ் தினேஷ்குமார், ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் அஸ்ட்ரோ, பழனிவேல் எம், வெங்கடேஷ் பி. இந்த 6 பேர் செல்ல தெளிவாக சில விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆகவே இந்த 11 பேருக்கு மட்டும், 50 பேர் 100 பேராவது வாசிப்பேன், 11 பேருக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்த்துக்களை, முதன்மையான மாணவர்கள் என்கின்ற பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு கேள்வியை ஒன்று இந்த வீடியோவில் கேட்குறேன். இந்த வீடியோவில் கேட்கின்ற இந்த கேள்விக்கு நான் வந்து கொஞ்சம் சிக்கலான இதுதான் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஒரு அந்த குடும்ப அமைப்பாக கேட்காம தொழில் அமைப்பாக கேட்குறேன். இதற்கான விளக்கத்தையும் சொல்கிறேன். இது வந்து ஒரு நிலையில் வந்து
ஒரு துறையில் வந்து சில விஷயங்களில் கணிக்க சிக்கலான ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு துறையில், அந்த துறை அமைப்புகளில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற நுணுக்கங்களை விளக்குவதற்காக இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த ஜாதகத்தை, அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாளில் ரெண்டு நாளில் போட்டுருவேன், அதனால் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் நிறைய வீடியோக்கள் போட வேண்டியிருக்கிறதுனால இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. ஜாதகர் 23/11/1989 அதிகாலை 12:05 சென்னையில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் என்ன துறையில் இருக்கிறார், என்னவாக இருக்கிறார், இதில் நீண்ட விளக்கத்தை அடுத்த வாரம் கொடுக்க போகிறேன், அதுக்காக கொஞ்சம் தயாராகிக்கங்க. ஜாதகர் எந்த துறையில் என்னவாக இருக்கிறார்.